ஏஜிஎஸ் நாவல் ஒரு ஸ்க்ரீனில் துணிவு முடிச்சுட்டு வாரிஸ் ரெண்டு படமே பேக் டு பேக் பார்த்தோம். ரெண்டு படத்தில் எது பெஸ்ட் அப்படின்றது இல்லை, ஏன்னா ரெண்டு படமே தனித்தனியான ஜேனர். துணிவில் பேங்க்கில் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி லோன் இதெல்லாம் மாற்றோம், அதை பற்றின மெசேஜ் சொல்கிறப்பறம் அதை அஜித் அவர் ஸ்டைலில் சொல்லியிருந்தார். விஜய் இவர் ஸ்டைலில் ஃபேமிலினா எப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லா சாமிங்காக, நல்ல கிண்டலாக, நல்ல நக்கலாக, அந்த மாதிரி அவர் ஸ்டைலில் பண்ணியிருந்தார். இந்த ரெண்டு படமே ஃபேன்ஸ்க்காக பண்ண படம் தான். இந்த ரெண்டு படமே அவங்க முன்னாடி பண்ண வலிமை பீஸ்ட்டை விட நல்லா இருக்குது. காமெடியும் ரெண்டு படத்துலையுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. துணிவு மணி ஹெய்ஸ்ட் மாதிரியும் இல்லை, வாரிசு தெலுங்கு படம் மாதிரியும் இல்லை, ரெண்டுமே அவங்கவுங்க ஸ்டைலில் இருக்குது. துணிவில் நிறைய யூடியூபர்ஸை பார்க்க முடிஞ்சு. பட்டிமன்ற பேச்சாளர் மோகனசுந்தரம் அவர் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப், ஜிபி முத்து, அவங்க இவங்க நிறைய பேர் யூடியூபர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட் தான். இருந்தாலும் வாரிசில் வந்துட்டு சரத்குமார் ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு படமே பேக் டு பேக் பார்த்ததால் நல்லாவே ஃபீல் ஆச்சு. வாரிசில் மட்டும் பிஜிஎம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. துணிவில் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கலாம், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காமல் கூட போகலாம். மொத்தத்தில் இந்த பொங்கல் துணிவு பொங்கலா இல்லை வாரிசு பொங்கலான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பொங்கலோ பொங்கல்.